அட என்னப்பா இது, லொயோலா கருத்து கணிப்பு முடிவுகள்ல பாஜக 5 சீட்டை வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. இப்படி வந்து பாஜகவோட ஆதரவாளர்கள் வந்து சொல்ற மாதிரிதான் இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும், இன்னும் எலெக்ஷனுக்கு கொஞ்ச நாள் தான் வந்திருக்கு. இப்படி இருக்க சமயத்துல கருத்து கணிப்பு முடிவுகள் எல்லாமே வந்துகிட்டு இருக்கு. இப்ப அதே மாதிரி வந்து லொயலாவோட கருத்து கணிப்பு முடிவுகள் வந்திருக்குங்க. இதுல வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா, திமுக கூட்டணி வந்து 30ல் இருந்து 34 தொகுதிகள் வரைக்கும் வின் பண்ணுவாங்க. பாஜகவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்க வந்து 5 சீட்ஸை வந்து வின் பண்ணுவாங்க. இதே அதிமுகவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து 1 தொகுதியில் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் பாஜக எந்தெந்த தொகுதியில் வந்து வின் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னா, தேனி, கோயம்புத்தூர், ராமநாதபுரம், திருநெல்வேலி, நீலகிரின்னு சொல்லிட்டு இந்த 5 தொகுதிகளை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்கங்க. இதில் வந்து நீலகிரி தொகுதியில் பாஜக வின் பண்ணுவாங்கன்னு சொல்கிறது தான் மிகப்பெரிய ஆச்சரியமாக வந்திருக்கு. ஏன்னா மற்ற 4 தொகுதிகள் கூட தெரிஞ்ச விஷயம்தான். அதில் வந்து பாஜக கொஞ்சம் லீடில் வந்து இருக்காங்க, வின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா கருத்து கணிப்பு முடிவுகளையுமே வந்துகிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது நீலகிரியிலையும் பாஜக வின் பண்ணுவாங்கன்றதுதான் மிகப்பெரிய ஆச்சரியமா வந்திருக்கு. ஏன்னா நீலகிரியை பொறுத்த வரைக்கும் வந்து மத்திய இணையமைச்சரான எல் முருகன் அவர்கள் வந்து போட்டியிடுறாரு. திமுக கூட்டணி சார்பாக ஆர் ராசா வந்து போட்டியிடுறாரு. நீலகிரியை தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடுமையான போட்டி வந்து நிலவுது. அங்கே வந்து திமுக அதிமுக தான் ஒரு ஸ்ட்ராங்கான கட்சியாக வந்திருக்காங்க. பாஜக பொறுத்த வரைக்கும் ஒரு வளர்ந்து வர கட்சியாக தான் வந்திருக்காங்க. இப்படி இருக்க சமயத்தில் வந்து நீலகிரியில் வந்து இந்த கருத்து கணிப்பில் சொன்ன மாதிரி பாஜக வின் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலே அது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக வந்திருக்கும். இதனால தான் இந்த ஒரு கருத்து கணிப்பு முடிவு வந்து எல்லாத்துக்குமே ஆச்சரியமாக வந்திருக்குங்க. ஏன்னா லோயலா கருத்து கணிப்பு முடிவு பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து திமுகவுக்கு ஆதரவா தாங்க வந்து இருக்கும். ஆனா அப்படிப்பட்ட கருத்து கணிப்புலே வந்து பாஜக 5 சீட்டை வந்து வின் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. இதுதான் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஆச்சரியமாக வந்திருக்கு. இந்த ஒரு விஷயத்த சொல்லும்போது அதிமுக எத்தனை தொகுதிப்பா வந்து வின் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து கேட்கலாம். இந்த கருத்து கணிப்பில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதிமுக வந்து 1 தொகுதியை தான் வந்து வின் பண்ணுவாங்க, அது கூட ஈரோடில் தான் வந்து அவங்க வின் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கருத்து கணிப்பில் வந்து சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் திமுக கூட்டணி வந்து 30ல் இருந்து 34 தொகுதிகள் வந்து வின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. இதில் 30 தொகுதிகள் தான் வந்து திமுக கூட்டணி வந்து கன்ஃபார்மாக வின் பண்ண வாய்ப்பு இருக்கு. மீதி உள்ள 4 தொகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா இழுபறியாக தான் வந்து வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த 4 தொகுதியில் கூட திரும்ப வந்து பிஜேபி 3 தொகுதியில் வந்து அதில் வின் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு வந்து சொல்றாங்க. அது வந்து எந்தெந்த தொகுதின்னு பார்த்தீங்கன்னா, தென் சென்னை, கன்னியாகுமரி, அதுக்கப்புறம் தர்மபுரி, இந்த 3 தொகுதிகள்லையும் வந்து பிஜேபி வின் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தோணுது. உண்மையிலே இந்த கருத்து கணிப்பு முடிவில் வந்த மாதிரி பாஜக 5 தொகுதிகளை வந்து வின் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள வந்து அசைக்கவே முடியாது. இதை வச்சே அடுத்து வந்து பிரச்சாரம் பண்ண வந்து ஆரம்பிச்சிருவாங்க. என்னமோ சொன்னீங்க, நாங்கள் வந்து நோட்டாவோட கம்மியான வாக்குகள் வாங்குவோம், நாங்கள் வந்து தமிழகத்தில் காலை வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்களா, நாங்கள் வந்து தமிழகத்தில் 2வது கட்சியாக வந்துட்டோம்னு சொல்லிட்டு இதை வச்சே வந்து பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் உண்மையிலே இந்த கருத்து கணிப்பு முடிவுகள்லாம் வந்து பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் கிளீனாக வந்து புரியுதுங்க. பாஜக வந்து அதிமுக கூட்டணி வைக்காம தனித்து நின்னது நல்ல விஷயம் அப்படின்னு தான் வந்து தெரியுது. ஏன்னா இதே வந்து பாஜக வந்து அதிமுக கூட கூட்டணி வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிக்கிறதுக்கே வெறும் 5 தொகுதியோ 6 தொகுதியோ தான் வந்து கிடைச்சிருக்கும். ஆனா இப்ப பாஜக வந்து எல்லா தொகுதியிலையும் நின்று இவங்க 5 தொகுதியில வந்து வெற்றி பெறுவாங்க அப்படின்னே வந்து கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து வந்திருக்கு. இது மட்டும் இல்லாம பாஜக வந்து கிட்டத்தட்ட 20% வாக்குகள் மேல வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் வந்து சொல்லியிருக்காங்க. உண்மையில இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தமிழகத்துல பாஜக கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து திமுகவுக்கு அடுத்த கட்சியா வந்துருவாங்க அப்படின்றது மட்டும் தெளிவா வந்து தெரியுதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு கருத்து கணிப்பு முடிவுகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.